எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாடு ரெனோவேட்டட் ரெஸ்டாரண்ட்டை வந்து இன்னைக்கு திறக்க வந்தோம். இன்னைக்கு முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ஸாக இருக்கட்டும், ரூம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம முதலமைச்சர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்ச உடனே இங்கே இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாடு சார்ந்த இடங்களை நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். அதில் வந்து முதற்கட்டமாக சென்னை தீவுத்திடலில் இருக்கிற ஹோட்டல் ரெஸ்டாரண்ட், தமிழ்நாடு சார்ந்த ஐலண்ட் கிரவுண்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு, இது இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் கம் ரெஸ்டாரண்ட், கன்னியாகுமரியில் இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாடு சார்ந்த ரெஸ்டாரண்ட்டு, திருநெல்வேலி, காஞ்சிபுரம், இது இல்லாமல் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் ஒவ்வொன்றா வந்து நம்ம புதுப்பிச்சிட்ருக்குறோம். இப்போ புதுப்பிக்கிறதுனால நம்மளுக்கு வருவாய் வந்து அதிகப்படுத்த முடியும். இது இல்லாமல் புது புது வகையான உணவு விஷயங்களையும் நம்ம இங்கே அறிமுகப்படுத்த இருக்கிறோம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற தனியார்களுக்கு ஒரு காம்படிட்டிவாக நம்ம சுற்றுலா வளர்ச்சி கழகம் நடத்தும் ஹோட்டல் தமிழ்நாடையும் சார்ந்த ரூம்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ் எல்லாத்தையும் நம்ம புதுப்பிச்சுட்டு இருக்கிறனால வருவாய் இன்னும் ஈட்டுற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. வேறு இல்லை, இது நம்ம டோட்டலாக நம்ம கவர்மெண்ட், அது நம்ம கவர்மெண்ட் டிடிடிசி. இது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையா முதல் முறையாக வந்து நம்ம வரலாற்றிலே வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக சுற்றுலாத்தலம் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம், அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த திட்டத்தின் கீழே வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து ஒரு 10 to 15 ஒகேனக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு சிறந்த ஒரு சுற்றுலா திட்டம் உருவாக்கி அதற்கு வந்து அரசு அணை வாங்கி இருக்கிற மாதிரி நிறைய முயற்சிகள் கொண்டாந்துருக்கோம். ஆமாம்ல, பலூன் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கிற இடத்த ஆய்வு பண்ண வந்தோம். இப்போ அங்கே வந்து முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடியே வந்து நம்ம பலூன் ஃபெஸ்டிவல் தனியார் பங்களிப்போட இதற்கு முன்னாடி கடந்த காலங்களில், அதாவது இந்த கொரோனா டைமில் ஒரு 2 வருஷம் இந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்க இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தனியாரோட முயற்சினால் பங்களிப்பால் அவங்க வந்து இந்த பலூன் ஃபெஸ்டிவலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசே முன் வந்து இந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவலை நடக்க இருக்கிறோம். இது வந்து கூட வந்து அந்த பலூன் ஃபெஸ்டிவல் நடத்தும் போது சாயங்காலம் டைமில் நிறைய ஷோஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், பேண்ட்ஸ் ஷோஸ் இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இடத்தை நம்ம ஆய்வு பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போக இருக்கிறோம். எந்த இடத்துல காசு கேட்குறோம், எல்லா இடத்துலையும் அஃபோர்டபுளாக இருக்குது. ஏதாச்சும் குறிப்பிட்டு சொல்லுங்கள், எங்கே காசு பொதுவாக சொல்ல வேணா, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மற்ற ஹோட்டலை கம்பேர் பண்ண விட நம்ம வந்து ஓரளவுக்கு மாட்ரேட்டாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஹோட்டல் தான். நம்மளுக்கு வந்து ஒன்றும் 5-star ஹோட்டல்ஸ் கிடையாது, எல்லாமே பட்ஜெட் ஹோட்டல். நிறைய எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குங்கிற இது யாருக்கும் வரல. பட்ஜெட்டு அந்தந்த கேட்டகரி இருக்குது ரூம்ஸ் பார்த்திங்கன்னா, அதனால் ஏதாச்சும் ஒரு பெரிய ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஹோட்டலில் பெரிய ரூம் சூட் ரூம் மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட்லியாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க, தவிர மற்றபடி எல்லாருமே பட்ஜெட் ஹோட்டல் பட்ஜெட் ரூம் தான் எல்லாம்.